பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்ச ஆர்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 21 எபிசோட்ல பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம சனி ஞாயிறு எபிசோட்னா கமல் சார் வந்து தரமான கேள்விகள்லாம் கேட்பாரு. அங்க அவங்களுக்கு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைப்பாரு. அப்படிதான் நம்ம பார்த்து பழகப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வாரம் நடந்த சனி ஞாயிறு எபிசோட்ல எனக்கு பெருசா உடன்பாடே கிடையாது. கேட்பதற்கு அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு எளிதாக கடந்து போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சனிக்கிழமை எபிசோட பொறுத்த வரைக்கும் யுகேந்திரன் சார் செய்த தவறு வந்து குறும்படம் போடுற மாதிரி புரோமோ வெளியாச்சு. ஆனா அந்த குறும்படம் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. குறும்படமே காட்டல. அதே போல தடைக்கல்ல வந்து யாருக்கு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டான எபிசோட கொண்டு போனாங்களே தவிர அதுல சீரியஸ்னஸ் கிடையாது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து விஜய் பிரதீப்பை தூக்கி போட்ட விஷயம் வந்து அவர் வந்து அழுத்தம் திருத்தமா கேட்பார் அப்படின்னு நினைச்சோம். அதே போல மாயா நிக்சனை எட்டி உதைச்ச விதத்தை கேட்பாங்கன்னு நினைச்சோம். மாயா மற்றும் பிரதீப் வந்து யுகேந்திரன் சாரு தரக்குறைவா பேசினாங்க இல்லைங்களா. மாயா வந்து நீங்க கேடு கேட்ட கேப்டன் சொன்னாங்க, அது வந்து கண்டிப்பா நினைச்சோம். அதே போல நீங்க பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறீங்க அப்படின்னு பிரதீப் சொன்னதை கண்டிப்பா நினைச்சோம். ஆனா இது எல்லாமே அவர் தவற விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு எபிசோட கொண்டு போயிட்டார் அப்படிங்கறதா ஆதங்கம். எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு எபிசோட்லுமே பெருசா ஈடுபாடும் கிடையாது, உடன்பாடும் கிடையாது. நிக்சனை பொறுத்த வரைக்கும் வர வர அவருடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. அதுதான் அவருடைய ஒரிஜினல் கேரக்டரா அப்படின்னு கேட்க தோணுது. நம்ம வந்து ஆரம்பத்துல அவர் ஸ்மால் பாக்ஸ் வீட்டுல இருக்கும் போது வந்து மெச்சூர்டா இருக்காரு, பேச வேண்டிய நேரத்துல கரெக்டா பேசுறாரு, இவர் வந்து டாப் ஃபைவ்ல வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருப்போம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா வெள்ளிக்கிழமை நிகழ்வுல ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஐஷு கூட நிக்சன் பேசிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் கொடுத்து கதை சொல்லிருக்காங்க. இதுல நம்ம எல்லாரும் பத்தியும் பேசிட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது வினுஷாவை வந்து விட்டுட்டோம். அப்போ வினுஷாக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கலான்னும் போது நிக்சன் வந்து வேலைக்காரி கதாபாத்திரம் தரலாம் வினுஷாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐஷு வந்து எதுக்கு அவங்களுக்கு ஏன் வேலைக்காரி கதாபாத்திரம் அப்படின்னு கேட்கும் பொழுது வினுஷா வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காது, அதனால அவங்களுக்கு வேலைக்காரி கெட்டப் தான் அப்படின்றாங்க. அதுதான் ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு வந்து மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு, பெண்கள்னா இது போலதான் இருக்கணும், இது போல உடல் அமைப்பு தான் இருக்கணும், அது வந்து அவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் இவர் வந்து வர்ணிச்சிட்டு இருந்தாரு. அது வந்து மிக 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 கேவலமான ஒரு செயல். இதை வந்து அவர் செய்வார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை வந்து கமல் சார் கேட்டிருக்கணும். அதே போல ஐஷுவை தன்னோட வலையில நிக்சன் விழ வைக்க ட்ரை பண்றார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நேற்றைய நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல வந்து பூர்ணிமாவை சேவ் பண்ணி விட்டுறாங்க. இதுல குல் சுரேஷ் வந்து ஜோக் என்ற பேரில பாடி லாங்குவேஜ் பண்றது, மோசமான ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. இதுல மாயா வந்து வெளிப்படையாவே நீங்க செய்யற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயமும் கமல் சார் கேட்டாரு. மாயா இதெல்லாம் கமல் சார் கண்டுக்க மாட்டாரு, இதெல்லாம் கேட்க மாட்டாரு, இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாருன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து சார் என்னன்னு தெரியல சார் அப்படின்னு மழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுதான் குல் சுரேஷ் ஜோசியம் சொன்னார்ல, அப்ப சொன்னீங்களே அப்படின்னும் போது அவர் வந்து பாடி லாங்குவேஜ் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல பூர்ணிமா வந்து அவங்க பேசும் பொழுது இதெல்லாம் படத்துல காமெடி பண்ணும் போது ஈஸியா எடுத்துக்கிறீங்களே, இப்ப நான் பண்ணும் போது மட்டும் இது ஏன் குற்றம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி குல் சுரேஷ் கேட்டாருன்னு இருப்பாரு. அதே போல நிக்சன் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா அது வந்து சொல்லுங்க, நான் அடுத்த தடவை அந்த தவறை செய்யாம என்ன நான் திருத்திக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது சொன்னாலும் மறுபடியும் அதே தவறை அவர் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுல விசித்ரா மேம் வந்து அவர் பாடி லாங்குவேஜ் பண்ணி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுல கமல் சார் வந்து அங்க சொல்லியிருப்பாரு, காமெடியில பல வகை இருக்கலாம், தன்னையே வருத்திக்கிட்டு காமெடி பண்றது வேற, அடுத்தவங்களை வச்சு காமெடி பண்றது வேற, ஆனா தரம் தாழ்ந்து மட்டும் காமெடி என்னைக்குமே போகக்கூடாது, அதுதான் நீங்க யாரு அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு குல் சுரேஷ் வந்து சொல்லியிருப்பாரு, என்ன கூட நிக்சன் வந்து உள்ள வந்ததுமே எஸ்டிஆரோட பட்ட பத்து தலை குல் சுரேஷ்க்கு சொட்ட தலைன்னு சொல்லியிருப்பாரு. இது வெளியவும் அது போலதான் சொல்றாங்க அப்படின்ட்டு, அதுதான் நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. நீங்க வந்து ஆரோக்கியமான காமெடி பண்ணீங்கன்னா அதே மரியாதை உங்களுக்கும் கிடைக்கும், உங்க மரியாதையும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. இங்க வந்து மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி குல் சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு.
இப்போ கமல் சார் வந்து கடந்து வந்த பாதை டாஸ்க்ல வந்து உங்களுக்கு பஸ்ஸர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது வந்து நீங்க ஏன் யாருமே அடிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது ஜோபிக்கெல்லாம் அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை சார், ஒருத்தர் கதை சொல்லிருக்கும் போது அதை வந்து பாதையில போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் வந்து என்னுடைய கதையை வந்து அவங்க முழுசா சொல்ல விட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடுத்து உங்க கதைக்கு போய் நான் பஸ்ஸர் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு ஆனா நான் வந்து அடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கமல் சார் வந்து நீங்க வந்து யாருடைய கதைக்கெல்லாம் பஸ்ஸர் அடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்ல வச்சாங்க. இதுல வந்து நம்ம கதை சொல்லும் டாஸ்க் வந்து கடந்த சீசன்லாம் கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்க கதை சொல்லவில்லைன்னா கூட போயிட்டு பஸ்ஸராச்சு அடிச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்கள சொல்ல விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோணி இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே சீரியஸ்னஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான் என்னுடைய ஆதங்கம். இதுல ஐஷுவை ஷோ பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு ஆக்சிஜன் சிலிண்டர் டாஸ்க்ல வந்து அக்ரெசிவா விளையாடின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது விஷ்ணு வந்து நாங்க வந்து இதை ஜாலியா தான் கொண்டு போனோம், ஆனா இது வந்து விஜய் பர்சனலா எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அக்ரெசிவ் மோட்ல போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பிரதீப் வந்து பிரதீப்பை பாராட்டவும் செஞ்சார், இது வந்து கேம் அப்படிங்கறத வரைக்கும் ஓகே, அவர் அடிபட்டு ஏறின வந்து விளையாட ஆரம்பிச்சாரு, அதன் பிறகு தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் இது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு விளையாடினாரு, அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல விஜய் வந்து அவங்கதான் சார் அவங்களுக்கு வந்து லாக் பண்றதுக்கும் பிளாக் பண்றதுக்கும் வித்தியாசமே தெரியல, அவங்கதான் என்னை வந்து லாக் பண்ணாங்க அதனாலதான் நான் அது போல செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதுல கமல் சார் சொன்ன விஷயம் வந்து விளையாட்டு வந்து வரம்பு மீறுது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த விளையாட்டை அப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்படி மீறி விளையாடணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பாரு. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் மாயாவை பாராட்டுறேன், அவங்க வந்து இந்த காட்டு மிராண்டித்தனமா விளையாடுறானுங்க, இவனுக்குள்ள அடுத்த ரவுண்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க, அதுக்காக நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாயா அந்த இடத்துலயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் விளையாட வரல அப்படின்னு சொன்னது எனக்கு பிடிச்சது, ஆனா எது பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை நடக்கும் போது அமைதியா இருந்துட்டு அதை பத்தி ரெண்டு நாள் கழிச்சு பேசுறது பிடிக்கல, நீங்க வந்து அப்பவே ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அறிவுரை சொல்லிட்டு இருப்பாரு. இதன் பிறகு யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நாமினேஷன். இப்போ மூணு பேர் இருக்காங்க, விக்ரம், வினுஷா, விஜய். இதுல விக்ரம் அந்த இடத்துக்கு நீங்க பொருத்தமா இல்ல, நீங்க சேவ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் மற்றும் வினுஷா இருக்காங்க. இதுல எல்லார்கிட்டையும் உள்ள கேட்கும் பொழுது அதிகபட்சமான நபர்கள் சொன்னது வந்து வினுஷா தான் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல ரவீனா மற்றும் எதிர்பாராத எதிர்பாருங்கள் என்ற கான்செப்ட்ல விஜய் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல கடைசியா முதல் வாரத்தோட பவாசார் போகும்போது கூட, சாரி பவாசார் பவாசார்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அனன்யா போயிருப்பாங்க, இப்போ வினுஷா வினுஷா வினுஷான்னு சொல்லியிருப்பாங்க, இதுல விஜய் தான் போயிருப்பாரு. இப்போ உண்மையா விஜய்க்கு ஓட்டு வரலையா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகம் தான். அவர் வந்து இந்த விளையாட்டை மறுபடியும் அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுமா அப்படின்னு கூட யோசிச்சு இது போல ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜயை விட ஆக்டிவ் இல்லாம தான் இருக்காங்க வினுஷாலாம். வினுஷாக்கு ஓட்டு வந்துச்சா இல்ல வினுஷாக்குள்ள இருக்கிற கண்ணம்மாக்கு ஓட்டு வந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு எழுது. இது வந்து முதல் வாரம் அந்த ஸ்ட்ரைக் வாங்கும் போதே இவர் வந்து ஒரு ஆரோக்கியமா விளையாடிட்டு இருந்தாருன்னு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரைக் வாங்கின உடனே போன வாரம் ஃபுல்லா டல்லா இருந்தாரு, அவர் இருக்கிற இடமே தெரியாம இருந்தாரு. இந்த வாரம் இந்த அக்ரெசிவ் மோடு போனார், அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறுக்கான காரணமும் கூட. அது வந்து அவருக்கான பயண வீடியோ போடும் போது அவர் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல மாயாவை வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீட்டுல அவங்களுக்கு இருந்த முறை பையன் வெளியே போனாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வருத்தம் இருக்கதான் செய்யும். இதுல பிரதீப் பேசிய விஷயம் வந்து ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அவன் வந்து நல்ல பிளேயர் தான், ஆனா என்னால அவன் வெளியே போறான் அப்படிங்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரதீப் பேசியிருப்பாங்க. இதன் பிறகு இந்த வார கேப்டன் வந்து அடுத்த வாரத்துக்கு ஸ்மால் பஸ் வீட்டுக்கு யாரு அந்த ஆறு பேரை அனுப்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க பூர்ணிமாக்கு வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட மூணு கொஸ்டின் கேட்கப்படும், இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு பேரை நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்னு பூர்ணிமாக்கு டாஸ்க் வைக்கும் பொழுது இவங்க வந்து வந்த நாள்ல இருந்து எவ்வளவு பெருசா ஜெல்லு ஆகல அப்படிங்கிற கேட்டகரியில ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது யுகேந்திரன் சார் மற்றும் மணியை ஸ்மால் பஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க. புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஜோவிகா மற்றும் நிக்சன் அனுப்பியிருந்தாங்க.
இவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல பிரதீப் மற்றும் அக்ஷயாவை உள்ள அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க நாமினேஷனை பத்தி வெளிப்படையா பேசலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லாவா இருக்கு, இது வந்து வெளிப்படையா செய்யற மாதிரி ஆகிடுச்சு. இதுல பிரதீப் வந்து ஒரு பிளான் போட்டார், பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஒரு வீக் கண்டஸ்டன்ட் தேர்ந்தெடுத்தா அந்த வீக் கண்டஸ்டன்ட் வந்து அடுத்த வாரம் நாமினேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ரவீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது ரவீனா போயிட்டு அங்கே அப்படியே அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பிரதீப் அடிக்கிறது வேஸ்ட்டு, அதனால நம்ம யுகேந்திரனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டிருப்பாங்க. இதில் பிக்பாஸ் வீட்டுக்கு போகும்போது இவர் வந்து ரொம்பவே வலிகிறாரு நிக்சன் ஐசு கிட்ட, என்னை வந்து நீ ரொம்ப மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதே போல் இங்கே புளித்தோல் போத்திக்கிட்டு நிறைய பேர் பதுங்கியிருக்காங்க, அவங்ககிட்டலாம் உஷாராயிரு அப்படிங்கிற மாதிரி அறிவுரெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பார். இதில் ஜோவிகா வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் சர்வன்ட் சர்வன்ட் சர்வன்ட்டு நாங்கள் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனது ரொம்ப நல்ல விஷயமும் கூட, அப்படி போயிட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் பூர்ணிமாவோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிக்சனோட பிஹேவியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு நாள் எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.